ஹலோ எவ்ரிவன். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம எதோட முடிச்சிருந்தோம்னா கவர்னரோட ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட் குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட், ஓத், டென்யூர், ஆப்சன்ஸ் அண்ட் வேகன்சி கண்டிஷன், ஸோ இதை பற்றி கொஞ்சம் ப்ராடாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் ஸ்மால் டாபிக் இந்த கவர்னர் இஸ் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் கவர்னர், அதாவது கவர்னரோட விருப்ப உரிமை அப்படிங்கிறதையும் பிரசிடென்ட்டோட விருப்ப உரிமையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி யாருக்கு வந்து விருப்ப உரிமை அதிகமாக இருக்குது அப்படின்னு இருந்தால் கவர்னருக்கு தான் விருப்ப உரிமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. பிரசிடென்ட்டை கம்பேர் பண்ணும்போது கவர்னருக்கு தான் அதிகமாக இருக்குது. எப்படின்னா ஸோ ஆக்சுவலாக ப்ரெசிடென்ட்டுக்கு ஒன்லி சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் மட்டும்தான் இருக்குது, எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக டிஸ்கிரிஷனரி பவர் விருப்ப உரிமையிலேயே டூ டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. ஒன் இஸ் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர். ஸோ அந்தந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் அவங்களால அந்த டிஸ்கிரிஷனரி பவரை யூஸ் பண்ண முடியும். அதுதான் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ப்ரெசிடென்ட் சஸ்பென்சிவ் வீட்டோ யூஸ் பண்ணுறது, தன்னோட பேக்கெட் வீட்டோ பவர் யூஸ் பண்ணுறது ஒன்லி இன் சம் சர்டன் சுச்சுவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ அந்த கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் டிசால்வ் ஆகிடுது, ஸோ அந்த மாதிரி கேசஸில் மட்டும்தான் பிரசிடென்ட்டால் அவரோட டிஸ்கிரிஷனரி பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர், அதாவது அந்தந்த சுச்சுவேஷன்ஸில் மட்டும் அவர் தன்னோட விருப்ப உரிமையை யூஸ் பண்ணுறது. பட் கவர்னருக்கு நாட் ஒன்லி சுச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் மட்டும் இல்லை, அண்ட் அதர் எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிஷனரி பவர்ஸும் இருக்குது. அதாவது ஸோ சுச்சுவேஷன் அந்தந்த இடம் சார்ந்த வகையில் தன்னோட விருப்ப உரிமையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கவர்னருக்கும் என்ன இருக்குன்னா சஸ்பென்சிவ் வீட்டோ பவர், பேக்கெட் வீட்டோ பவர் அப்படிங்கிறது இருக்குது. அதை தாண்டி ஒரு சில எக்ஸ்பிளிசிட் வெளிப்படையான விருப்ப உரிமைகள் கான்ஸ்டிடியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை எதில் எந்த ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 163 எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிஷனரி பவர், அதாவது கவர்னருடைய வெளிப்படையான விருப்ப உரிமை அப்படிங்கிறத ஆர்டிகல் 163 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஆர்டிகல் 200 கவர்னருக்கு ரிசர்வ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. அதாவது பில்ஸ், மசோதாக்களை ரிசர்வ் பண்ணுறதுக்கான பவர் கவர்னருக்கு இருக்குது. அது சம்திங், அந்த பில் வந்து சம்திங் ரிலேட்டட் டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு வந்து வகையில் இருக்கக்கூடிய பில்லாக இருக்கலாம், ஆர் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து இருக்கக்கூடிய பில்லாக இருக்கலாம். ஸோ சம்திங் த மேட்டர்ஸ் ஆர் கான்ட்ரவர்ஷியல், ஸோ இஃப் சம்திங் த மேட்டர்ஸ் லைக் தட், ஸோ கவர்னர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்தால் அந்த பில்ஸை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும் வித்தவுட் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஏன்னா பிரசிடென்ட் ஆல்வேஸ் எய்ட் அண்ட் அட்வைஸ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அண்ட் இட் இஸ் பைண்டிங். பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் டு த பிரசிடென்ட் இஸ் பைண்டிங். பிரசிடென்ட் அதை கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும், தெர் இஸ் நோ சாய்ஸஸ். பட் கவர்னருக்கு வந்து அப்படி கிடையாது. ஸோ எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ்லையும் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அட்வைஸை கண்டிப்பாக கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் பைண்டிங் ஆல்வேஸ், ஓகே. ஸோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் அது பைண்டிங், லைக் இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் மேட்டர்ஸ் ஆர் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுற மேட்டர்ஸில் கவர்னரோட டிசிஷன் அப்படிங்கிறத கிரேட்டர் தென் சீஃப் மினிஸ்டர் டிசிஷன், ஓகே. ஸோ அதை தான் ஆர்டிகல் 200 வந்து அதுக்கு வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களால எந்த பில்லை வேணாலும் ரிசர்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீட் பில், எஜுகேஷன், இட் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ நீட்டுக்கான ரிசர்வேஷன் பில்லை என்ன பண்ண முடியும், கவர்னரால் ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில லைக் இந்த மேட்டர்ஸ் இந்த கன்கரண்ட் லிஸ்ட், இஃப் இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட் ஆர் சம்திங் ரிலேட்டட் டு எஜுகேஷன் ஆர் சம்திங் ரிலேட்டட் டு மேரேஜ் ஆர் டிவோர்ஸ் லைக் சம்திங், அந்த மாதிரி ஆக்டில் வந்து பார்லிமெண்ட்டும் சேம் ஆக்ட் மேட் பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ள சப்ஜெக்டில் பார்லிமெண்ட்டாலேயும் ஆக்ட் மேட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனாலையும் ஆக்ட் மேட் பண்ண முடியும். ஸோ அட் த சேம் டைம் ரெண்டு பேருமே ஆக்ட் மேட் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன், அதாவது பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றம் ரெண்டு பேருமே ஒரு சட்டம் போடுறாங்க. ஆனால் அந்த சட்டம் அப்படியே ஆப்போசிட் மேனரில் இருக்குது, அவங்க சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்டேட்டில் சொன்னாங்கன்னா யாரோட லா தான் ப்ரிவேல் ஆகும்னா பார்லிமெண்ட்ரி லா தான் ப்ரிவேல் ஆகும். ஸோ இதை தான் லா ஆஃப் ரெப்பக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இட் இஸ் மென்ஷன் இன் தி ஆர்டிகல் 251 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், 251 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், த லா ஆஃப் ரெப்பக்னன்சி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த லா ஆஃப் ரெப்பக்னன்சி, அதாவது பார்லிமெண்ட்ரி லா விச் இஸ் கிரேட்டர் தென் ஸ்டேட் லா. இஃப் எனி கான்ட்ரவர்ஷியல், இஃப் எனி ப்ராப்ளம்ஸ் அக்கர், த பார்லிமெண்ட்ரி லா விச் இஸ் கிரேட்டர் தென் ஸ்டேட் லா, ஓகே. ஸோ இன் ஆர்டிகல் 200, ஸோ அஃப்கோர்ஸ் யூ நோ தட் கவர்னர் வித்தவுட் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்களால ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். தென் ஆர்டிகல் 356, கவர்னர் வித் அ கவர்னர் ரிப்போர்ட் பிரசிடென்ட் கேன் ப்ரொக்ளைம் ஸ்டேட் எமர்ஜென்சி ஆர் பிரசிடென்ட் ரூல், அதாவது வெறும் கவர்னரோட ரிப்போர்ட்டில் மட்டுமே கவர்னருக்கு அந்த அதிகாரம் இருக்குது. வித்தவுட் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கவர்னர் ரிப்போர்ட் கொடுத்து பிரசிடென்ட்டால் என்ன பண்ண முடியும், அவங்களால ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத ப்ரொக்ளைம் பண்ண முடியும், அதாவது பிரகடனப்படுத்த முடியும். ஸோ நாட் ஒன்லி கவர்னர் ரிப்போர்ட் தான் இதுக்கு அவசியம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, இட் மேபி அதர்வைஸ். ஸோ ஆக்சுவலி கம்ஸ் அண்டர் த ஆர்டிகல் 365 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இட் மேபி கவர்னர் அட்வைஸ் ஆர் அதர்வைஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ வித் கவர்னர் ரிப்போர்ட்
ஆர் வித்தவுட் கவர்னர் ரிப்போர்ட் இல்லாம கூட பிரசிடென்ட்டால ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கறதை ப்ரோக்ளைம் பண்ண முடியும் பட் கவர்னருக்கும் இதுல வெளிப்படையான விருப்ப உரிமை அப்படிங்கிறது வந்து இருக்கு சோ ஆர்டிகல் 356ல இத பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ வித் கவர்னர் பவர் யூஸ் பண்ணி ரிப்போர்ட் பாஸ் பண்ணி லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க லைக் இந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ண முடியும் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே சொல்லியிருந்தேன் கவர்னர் இஸ் நாட் ஒன்லி ஹெட் ஆஃப் ஸ்டேட் மட்டும் கிடையாது அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு கவர்னர்னா அவர் தமிழ்நாட்டோட ஹெட் மட்டும் கிடையாது ஹீ இஸ் ஆல்சோ கான்ஸ்டிடியூஷனல் ரெப்ரஸன்டேட்டிவ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்சுவலி ஹி ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலமாக இவர் திகழ்றாரு இந்த வகையில் மத்திய அரசு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஸ்டேட்ல கேட்கல ஸோ ஒரு சில டைரக்ஷன் ஆக்சுவலாக எல்லா டைரக்ஷனும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இஃப் இட் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு செக்யூரிட்டி ஆஃப் த கண்ட்ரி இல்லை இந்திய நாட்டோட இறையாண்மை இல்லை இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான கேசஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் ஸோ அந்த வகையில் கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் பார்லிமெண்ட் லாவை வந்து ஸ்டேட்ல வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் ஸ்டேட் எமர்ஜென்சி ஒரு பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத இந்தியாவில் உள்ள எந்த ஒரு ஸ்டேட்டில் வேணாலும் கொண்டு வர முடியும் வித் கவர்னர் ரிப்போர்ட் இந்த கேஸில் கவர்னருக்கு வெளிப்படையான விருப்ப உரிமை அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதனால் கவர்னரோட விருப்ப உரிமை அப்படிங்கிறது பிரசிடென்ட்டோட விருப்ப உரிமை அப்படிங்கிறத விட அதிகமாக தான் இருக்குது நெக்ஸ்ட் த லாஸ்ட் திங் இஸ் ஆர்டிகல் 371 ஸோ ஆர்டிகல் 371ல் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுமே வெல் டெவலப்டு ஸ்டேட்னு சொல்ல முடியாது ஸோ நிறைய ஸ்டேட் வந்து நிறைய ஸ்டேட்டில் ஃபுல் ஸ்டேட் இல்லாட்டியும் ஒரு சில பர்டிகுலர் ரீஜன்ஸ் அண்டர் டெவலப்டு ரீஜனாக இருக்குது ஸோ அதை வந்து ஸ்பெஷல் கேட்டகரி லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 371 எக்ஸாக்ட்லி அண்டர் த ஆர்டிகல் 371ல் மகாராஷ்டிரா ஸ்டேட் எஸ்பெஷலி இந்த மகாராஷ்டிராவில் விதர்பா ரீஜன் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ விதர்பா ரீஜன் அண்ட் அண்ட் ஆல்சோ மராத்வாடா ரீஜன் ஸோ இதை பற்றி விதர்பா அண்ட் மராத்வாடா ரீஜன் இன் மகாராஷ்டிராவில் ஸோ அண்டர் த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸில் கவர்னரோட பவர் வந்து கிரேட்டராக இருக்கும் ஸோ ஆர்டிகல் 371ல் மகாராஷ்டிரா பற்றி கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் 371A-ல் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு சில பர்டிகுலர் ரீஜன்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு சில ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலி கவர்னர் அண்டர் த ஆர்டிகல் 371 கவர்னரோட பவர் வந்து இஸ் கிரேட்டர் தென் பிரசிடென்ட்டோட பவர் பிகாஸ் கவர்னரோட டிஸ்க்ரிஷனரி பவர் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரீஜன் ஸோ எதுக்காக வந்து இந்தியாவில் உள்ள ஒரு சில ஸ்டேட்டில் உள்ள ஒரு சில பர்டிகுலர் ரீஜனை மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரி ரீஜனாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிகாஸ் அந்த ஏரியாஸ் எல்லாம் அண்டர் டெவலப்டு ரீஜன் அவங்களுக்கு சம் எக்ஸ்ட்ரா கேர் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன்ஸ் வந்து தேவைப்படுது ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸை ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரீஜன்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா கிராண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறது பண்ணி அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஆர்டிகல் 371 இட் இஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன் இட்செல்ஃப் பட் லேட்டர் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய ரீஜன்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் த ஆர்டிகல் 371 மகாராஷ்டிரா ரீஜன் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நாட் ஃபுல் மகாராஷ்டிரா ஸ்டேட் கிடையாது இன் மகாராஷ்டிராவில் விதர்பா ரீஜன் அண்ட் மராத்வாடா ரீஜன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்டிகல் 371A நாகாலாந்து துசாங்சங் ஏரியாஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஸோ 371A ஐ மீன் ஏ ஃபார் ஆஃப்ரிக்கா லைக் நாகம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாகா நாகாலாந்து ஓகே ஸோ ஆஃப்ரிக்கா நாகம் நாகாலாந்து பி ஃபார் பிரெட் ஜாம் அஸ்ஸாம் ஓகே ஸோ பி ஃபார் பிரெட் ஜாம் அஸ்ஸாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சி ஃபார் கரன்சி மணி மணிப்பூர் ஸோ லைக் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை வந்து நீங்கள் ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகாஸ் அட் த லாஸ்ட் மினிட் ரிவிஷன் இஸ் வெரி ஐ மீன் ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் ஸோ அட் த எண்டில் வந்து நீங்கள் வந்து லைக் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, ஸோ யூனிட் 4 அண்ட் 5 கரண்ட் இஷ்யூஸ் அதர் தமிழ் போர்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு சில ஃபேக்சுவல் பார்ட்டை வந்து இந்த மாதிரி நிமோனிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு கோ த்ரூ பண்ணுறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே சொல்லியிருப்பேன் நோட் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எப்படி எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டை வந்து ஒரு பை சார்ட் ஃப்ளோ சார்ட் போட்டு எப்படி நோட் மேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ லைக் திஸ் ஒரு சில நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் லைக் எப்படி எல்லா ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறது அண்ட் ஆல்சோ லைக் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ரீஜன்ஸ் ஸோ இந்த மாதிரி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது லைக் ஒரு சின்ன ட்ரிக் பார்க்கலாம் ஸோ ஏ ஃபார் ஆப்ரிக்கா நாகம் நாகாலாந்து பி ஃபார் பிரெட் ஜாம் அஸ்ஸாம் சி ஃபார் கரன்சி மணி லைக் மணி தட் மணி மணிப்பூர் டி ஃபார் மோஸ்ட்லி ரெட்டிங்கிற நேம்லாம் எங்கே வைப்பாங்க டி ரெட்டி ஸோ ரெட்டிங்கிற நேம் வந்து என் ஆந்திர பிரதேஷில் தான் வைப்பாங்க ஸோ எயிட்டீன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் இ ஃபார் எஜுகேஷன் ஆந்திர பிரதேஷோட எஜுகேஷன் இ ஃபார் எஜுகேஷன் ஆந்திர பிரதேஷோட எஜுகேஷன் அண்ட் எஃப் ஃபார் ஃபேக் சிக் ஃபேக் சிக் சிக்கிம் சிக்கிம் ரிலேட்டட் ஸ்பெஷல் கேட்டகரி ப்ரொவிஷன்ஸ் ஜி மோஸ்ட்லி மிஸ்ஸை வந்து ஜீன் கூப்பிடுவாங்க இல்லையா லைக் இன் ஹிந்தி ஸோ மிஸ்
மிஸ் வந்து ஜீன் கூப்பிடுவாங்க சோ ஜி மிஸோரம் ஓகே மிஸ் ஜி மிஸோரம் ஓகே நெக்ஸ்ட் ஹச் ஃபார் அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தும்மல் வரும் லைக் ஹச் இங்கே 371 ஹச் அருணாச்சல பிரதேஷ் அண்ட் ஐ ஸோ எல்லாருக்குமே கோவா போகிறதுனா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஐ ஃபார் கோவா ஸோ ஹாப்பி மூட் ஹை ஃபார் கோவா ஸோ லைக் திஸ் யூ கேன் ரிமெம்பர் ஆல் த ஸ்பெஷல் கேட்டகரி ரீஜன்ஸ் ஸோ இன் திஸ் கேஸ் கவர்னருக்கு என்ன பவர் இருக்குது கவர்னருக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டகரி பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரீஜன் ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் மகாராஷ்டிராவுக்கு ஒரு கவர்னர் இருக்கார் ஓகே ஸோ மகாராஷ்டிராவோட கவர்னருக்கு மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கிறத விட இந்த பர்டிகுலர் விதர்பா ரீஜனோட கவர்னராக ஆக்ட் பண்ணும்போது அவருக்கு அதிகமான பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அவருக்கு அதிகமான எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் வெளிப்படையான விருப்ப உரிமைகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பார்லிமெண்ட் லா மேக் பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட் அண்ட் ஆல் யூனியன் டெரிட்டரிக்கும் அது அப்ளிகபிள் பட் இன் கேஸ் ஆஃப் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி ரீஜன் ஒரு பார்லிமெண்ட்ரி லா வந்து போடுறாங்கன்னா அதை கவர்னரால் என்ன பண்ண முடியும்னா மாடிஃபை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவில் 4 ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா அந்த செகண்ட் பாயிண்ட்டையோ இல்லை தேர்ட் பாயிண்ட்டையோ மட்டும் மாடிஃபை பண்ணி இந்த பர்டிகுலர் ரீஜனில் அப்ளை பண்ணுறதுக்கான பவர் கவர்னருக்கு இருக்குது அட் த சேம் டைம் அந்த லா இந்த பர்டிகுலர் ரீஜனில் அப்ளை ஆகாது பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸோ ட்ரைபல் ரீஜன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸ் ஆர் ஷெட்யூல்டு ரீஜன்ஸ் ஸோ அதனால் மோஸ்ட்லி ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனில் அப்ளை ஆகாது ஸோ அந்த மாதிரி கேசஸ் அப்படிங்கிறது வந்து கவர்னர் என்ன பண்ண முடியும்னா ஈவன் ரிப்பீல் கூட பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா கிராண்ட்ஸும் வந்து அலோகேட் பண்ண முடியும் ஏன்னா ஒரு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவங்களோட பர்டிகுலர் ரீஜனுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேஷன் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் ஸ்டேட்டில் உள்ள எல்லா பர்டிகுலர் ரீஜன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் அலோகேட் பண்ணுவாங்க அந்த வகையில் இந்த விதர்பா ரீஜனுக்கு ஒரு ஃபண்ட் வரும் அதை தவிர எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிராண்ட்ஸ் வந்து ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டைரக்ட்லி டு த விதர்பா ரீஜனுக்கு வந்து வரும் ஆர் த்ரூ தி ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக கூட வரலாம் ஸோ அது எல்லாமே வித் த கவர்னரோட ரிப்போர்ட்டில் தான் வரும் அந்த பர்டிகுலர் ரீஜனோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அதை பற்றின ரிப்போர்ட்டை பீரியோடிக்கலாக யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா டு த பிரசிடென்ட்க்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிராண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கும் லாவில் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் லா மேக்கிங் அந்த பில் பாசிங் ப்ரொசீஜர் இட்ஸ் டஃப் இன் இந்தியா இட்ஸ் டஃப் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அதில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுனா மேபி டெட்லாக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஜேஎஸ்பி ரூம் ஓப்பன் பண்ணுறது ஸோ என்ன மாதிரியான செகண்ட் ஹவுஸ்க்கு வந்து என்ன மாதிரியான லைக் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது எஸ்எல்சிக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் பட் ஸ்டில் ஏ சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ் கவர்னர் கேன் சேஞ்ச் த பார்லிமெண்ட்ரி லா ஸோ இட்ஸ் வெரி மச் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஓகே ஸோ மாடிஃபை த லா அண்ட் ஆல்சோ ரிப்பீல் த கம்ப்ளீட்டாக கேன்சல் கூட பண்ண முடியும் பட் கவர்னர் வந்து இட்ஸ் ஓன்லி அவரோட டிஸ்கிரிஷனரி பவர்னு மட்டும் சொல்ல முடியாது வித் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் பிரசிடென்ட் பிரசிடென்ட்க்கு வித் ஐட் அண்ட் அட்வைஸ் ஃப்ரம் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸில் பிரசிடென்ட் சொல்லி பிரசிடென்ட் மூலமாக கவர்னருக்கு வந்து என்னாகும் அப்படின்னு வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனில் அந்த லாவை மாடிஃபையும் பண்ண முடியும் இல்லை ரிப்பீலும் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட பெர்மிஷனில் எக்ஸ்ட்ரா கிராண்ட்ஸ் கூட இந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த வகையில் ஐ மீன் சென்ட்ரல் கவர்மெண்டோட பவரை இந்த பர்டிகுலர் ரீஜனில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக கவர்னர் வந்து இருக்கார் ஸோ அந்த இன்டர்மீடியேட்டர் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படிங்கிறதா கவர்னர் இந்த இடத்துல இருக்கார் ஸோ ஃபண்ட் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ரீஜனோட டெவலப்மெண்ட் பற்றி ஸோ பீரியாடிக்கலாக ரிப்போர்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலாக ரிப்போர்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் சென்ட் பண்ணுவாங்க வாட் எவர் வெனவர் வந்து இந்த பிரசிடென்ட் வந்து கேட்குறாங்களோ ஸோ ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொன்னால் அந்த டைம்லேயும் கவர்னர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க ஸோ இந்த வகையில் ஒரு பிரசிடென்ட்டுக்குன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் மட்டும்தான் இருக்குது பட் இங்கே கவர்னருக்கு நாட் ஒன்லி சிச்சுவேஷனல் டிஸ்கிரிஷனரி பவர் மட்டும் கிடையாது இன்க்ளூடிங் சம் எக்ஸ்பிளிசிட் டிஸ்கிரிஷனரி பவர் இட் இஸ் மென்ஷன் இன் த ஆர்டிகல் 163, 200, 356 அண்ட் ஆல்சோ 371 ஸோ இந்த 371 சோ தீஸ் ஆர் அமெண்டட் கிரைட்டீரியா ஸோ ஃப்ரம் 371A to 371I ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரீஜனில் கவர்னருக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ வித் திஸ் கவர்னர் டாபிக் இஸ் கம்ப்ளீட்டட் ஸோ ஃபைனலி இந்த கவர்னர் டிஸ்கிரிஷனரி பவர் இஸ் கிரேட்டர் தன் பிரசிடென்ட் டிஸ்கிரிஷனரி பவர் ஸோ ஜஸ்டிஃபை லைக் இந்த மாதிரி ஒரு 10, 12 மார்க் ஒரு 15 மார்க்கில் க்வெஷ்சன் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எழுதி ஜஸ்டிஃபை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது எழுதி இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதி உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் ஸோ வித் திஸ் கவர்னர் டாபிக் இஸ் கம்ப்ளீட்டட் ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி த டாபிக் பட்ஜெட் ஓகே ஸோ இந்த பட்ஜெட் டாபிக் ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து கம்சனர் ஆர்டிகல் 112 இட்ஸ் கம்சனர் ஆர்டிகல் 112 இன் கேஸ் ஆஃப் சென்ட்ரல் பட்ஜெட் இட் கம்சனர் ஆர்டிகல் 112 இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் பட்ஜெட் இட் கம்சனர் ஆர்டிகல் 202 ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராட்லி பட்ஜெட்னா என்ன ஸோ பட்ஜெட்டில் ப்ராடாக என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது பட்ஜெட் எப்படி பாஸ் பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட்ஜெட் இஸ் ஆன்வல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆன்வல்னால் நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு ஃபினான்ஷியல் மீன்ஸ் என்னென்ன ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அதாவது
புதுசாக ஏதாவது டாக்ஸேஷன் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேக்ஸை ரெடியூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை புதுசு புதுசாக என்ன ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி அந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸ் வந்து பண்ண போகிறோம், அதாவது எந்தெந்த நிதி செயல்கள் நிதி ரிலேட்டடான செயல்பாடுகள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் இட்ஸ் கால்ட் அஸ் தி பட்ஜெட். தெர் ஆர் 4 different stages ப்ராட்லி, இன் ப்ராட் மேனர் 4 stages வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட்ஜெட் ப்ரிப்ரேஷன். ஸோ ஆக்சுவலாக பட்ஜெட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு வந்தால், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யார் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, யார் அந்த பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஸோ இதுதான் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட்ஜெட் எனாக்மெண்ட், அதாவது பட்ஜெட்டை சட்டமாக ஏற்றுதல். ஓகே, ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக 6 stages இருக்குது. அந்த 6 stages பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பட்ஜெட் எனாக்மெண்ட், ஒரு பட்ஜெட்டை சட்டமாக ஏற்றும்போது அதில் வந்து 6 stages இருக்குது. அந்த 6 stages என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அப்புறம் அதை பற்றினா ஒரு டிஸ்கஷன் நடக்கும், அப்புறம் வந்து டிஆர்எஸ்சி கமிட்டி ரிப்போர்ட் கொடுப்பாங்க, தென் ஓட்டிங் இருக்கும், அண்ட் பில்ஸ் பாஸ் பண்ணுவாங்க, அதாவது அப்ரோப்ரேஷன் பில் அண்ட் ஃபைனான்ஸ் பில், ஒதுக்கீட்டு மசோதா மற்றும் நிதி மசோதாக்கள் பாஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதில் ஒரு 6 stages இருக்குது. அந்த 6 stages பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதர் தன் தட் பட்ஜெட் எக்ஸிக்யூஷன், ஏன்னா பட்ஜெட் பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஒரு பட்ஜெட்டை சட்டமாக ஏற்றி இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் பட்ஜெட் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். பட்ஜெட் எக்ஸிக்யூஷன் இஸ் நத்திங் பட் இப்போ ஒரு டேக்ஸ் ப்ரப்போசல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். இன்கம் டேக்ஸை ஃபார் எக்ஸாம்பிள் ரெடியூஸ் பண்ணுறாங்கன்னா அது ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, லைக் ஜுவாலா யோஜனா, உஜாலா யோஜனா, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இட்ஸ் ஓன்லி யுவர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட். ஸோ இது நீங்கள் தான் கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் பட்ஜெட் எக்ஸிக்யூஷன் பார்ட் இஸ் கம்ப்ளீட்லி சோன்லி யுவர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட். த லாஸ்ட் ஒன் இஸ் போஸ்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். ஸோ பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணி கொடுத்தாச்சு, அமௌண்ட் வந்து மினிஸ்டர்ஸ்க்கெலாம் எடுத்து கொடுத்தாச்சு. ஒவ்வொரு கன்சர்ன் மினிஸ்ட்ரிலேருந்தும் ஒரு 500 crore 1000 crore கேட்டிருப்பாங்க. ஸோ வித் எம்பியோட பெர்மிஷன் பில் பாஸ் பண்ணி, சிம்பிள் மெஜாரிட்டியில் பில் பாஸ் பண்ணி அந்த மணியை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. எடுத்து கொடுத்ததோடு நம்ம வேலை முடிஞ்சதா கிடையாது. ஸோ டெஃபினட்டாக என்ன பண்ணணும், நம்ம அதை ஓவர் செக் பண்ணணும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த வாட்ச் டாகாக தான் யார் இருக்காங்கன்னா இந்த போஸ்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சில அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. ஸோ யார் பண்ணுறாங்கன்னா, 1 is CAG, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், அதாவது இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். அதே ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டோன்னா மாநில அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் அந்த தணிக்கை நடவடிக்கைகள், அதாவது ஆடிட்டிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அமௌண்ட் வந்து ஒரு கன்சர்ன் மினிஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் மினிஸ்ட்ரிக்கோ இல்லை அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கோ அலோகேட் பண்ணியிருக்கோன்னா, ஸோ அவங்க அந்த மணி வந்து கரெக்டாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, ஸோ இல்லை அதில் வந்து ஏதாவது லைக் கரப்ஷன் லைக் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஆடிட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேக் வந்து வராரு, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். அதை தவிர சம் ஃபினான்ஸ் கமிட்டிஸ் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னு வந்தால் 50+ ஃபினான்ஸ் கமிட்டிஸ் வந்து இருக்காங்க. எல்லா கமிட்டியும் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ மெயின்லி ஒரு 3 committees ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1 இஸ் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, அதாவது பொது கணக்கு குழு, எஸ்டிமேட் கமிட்டி மதிப்பீட்டு குழு, அண்ட் த 3rd one இஸ் PSU கமிட்டி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கமிட்டி, பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்த குழு. ஸோ இந்த 3 committees வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேபி கம்பேர் பண்ணி கூட க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம், இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், ஃபினான்ஸ் கமிட்டிஸ். ஸோ போத் CAG அண்ட் த ஃபினான்ஸ் கமிட்டிஸ், ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் பட்ஜெட் அமௌண்ட் அலோகேட் பண்ணதுக்கப்புறம், ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் ஒழுங்காக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த ப்ராட் ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதை சட்டமாக ஏற்றுறாங்க, அதாவது பட்ஜெட் எனாக்மெண்ட். த 3rd stage இஸ் பட்ஜெட் எக்ஸிக்யூஷன், அதாவது பட்ஜெட்டுக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட், என்னென்ன ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ஒன்ஸ் அமௌண்ட் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் அதை வாட்ச் பண்ணுறதுக்கு யார் வர. ஓகேவா, ஸோ தட் இஸ் அ லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். ஸோ இந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்னா, ஸோ அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸோ திஸ் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிரசிடென்ட், நாட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிடையாது. ஸோ இன் கேஸ் ஆஃப் சென்டர் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிரசிடென்ட், இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவர்னர். ஸோ பட் பிரசிடென்ட்டோ இல்லை கவர்னரோ பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ சென்ட்ரல்னா சென்ட்ரல் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸ்டேட்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே தான் இந்த பிரசிடென்ட் கையிலேருந்து டு த ஃபினான்ஸ் மினிஸ்டர் கைக்கோ, இல்லை கவர்னர் கையிலேருந்து டு த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அண்டர் த அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல். ஸோ இட் கம்ஸ் அண்டர் அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல், இட் கம்ஸ் அண்டர் அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல், இட் கம்ஸ் அண்டர் தி ஆர்டிகல் 77 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ அண்டர் த ஆர்டிகல் 77 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், ஸோ பட்ஜெட் அதாவது
President is responsible for budget. According to Article 112, President is responsible. According to Article 202, Governor is responsible for preparing the budget, but they are not preparing the budget. Okay? So, avanga enna pandranga na allocation of business rule. Adavadhu allocation of business rule. So, business, avangalukku edha business na indha mari budget prepare pandrathu, bill pass pandrathu. So, idhu dhaan avangaloda responsibility. Voting conduct pandrathu. So, idhu dhaan avangaloda responsibility. Or President oda responsibility budget prepare pandrathu. Avaroda business, President oda business is budget prepare பண்றது பட் அத என்ன பண்றாங்கன்னா allocate to finance minister under the allocation of business role president oda responsibility to the finance minister அப்படிங்கிறதுக்கு transfer பண்றாங்க ஓகேவா அந்த business-ஐ இன்னொருத்தவங்களுக்கு allocate பண்றாங்க சோ இதுதான் allocation of business role it comes under the article 77 சோ actually not only இந்த கேसेसல மட்டும் கிடையாது இன்னும் நிறைய different கேसेसல வந்து அவங்கவங்களோட வேலைய அவங்கவங்க பார்க்கிறது கிடையாது இப்போ for example ministers oda work வந்து mostly IAS officer or secretaries தான் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி under the allocation of business role so for example contingency fund of india அதாவது அந்த emergency fund இருக்கு இல்லையா ஒரு 500 crore maintain பண்ணுவாங்களே அதை யார் maintain பண்ணனும் president தான maintain பண்ணும் பட் இப்போ அதை யார் maintain பண்ணிட்டு இருக்கா finance secretary as a ias officer தான் 500 crore maintain பண்ணிட்டு இருக்காங்க it is also same comes under the allocation of business rule okay so this rule is very important in case of central state relation லயே ரொம்ப important budget preparation லயே very important okay so allocation of business rule it comes under the article 77 of the constitution okay so இப்ப பட்ஜெட் பிரிப்பேர் பண்ண வேண்டியது பிரசிடென்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி பட் அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டாரு அப்போ இந்த இடத்துல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் பட்ஜெட் பிரிப்பேர் பண்ண போறாங்க சோ சிங்கிள் पर्सन பிரிப்பேர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா நோ சோ அவங்களுக்கு கீழ நிறைய டிஃபரண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஆர் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அதுல என்ன டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஓகே ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது பட்ஜெட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஓகே ஒவ்வொரு பர்பஸ்க்காகவும் டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் வச்சுருப்பாங்க அதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டிவிஷன் தான் பட்ஜெட் டிவிஷன் ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வித் ஹெட் ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்ட் த பட்ஜெட் டிவிஷன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ண போகிறாங்க பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க ஸோ பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் நான் என்ன சொன்னேன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறோம் அதை தான் வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கான ஒரு சின்ன டாக்குமெண்ட் பேப்பர் அப்படிங்கிறது தான் பட்ஜெட் அப்படின்னு சொன்னோம் ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன மட்டும்தான் தெரியும் ஜஸ்ட் அந்த ஃபினான்ஷியல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் தெரியும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டருக்கு என்ன வேணுங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியாது ஹோம் மினிஸ்டருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி அதர் மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்குலர் சென்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த கேஸ் இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சென்ட் சர்க்குலர் டு ஆல் த மினிஸ்ட்ரிஸ் அதை சென்ட் பண்ணும் போதே எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அண்ட் எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது மதிப்பிடப்பட்ட வருவாய் மற்றும் மதிப்பிடப்பட்ட செலவு இவ்வளோதான் எனக்கு ரெவென்யூ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இவ்வளோதான் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிறத முன்னாடியே சென்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா மொத்தமே கவர்மெண்ட்டில் ஒரு 5000 crore தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 1000 crore 2000 crore கேட்டாங்க அப்படின்னு வந்தால் கட்டுப்படி ஆகாது இல்லையா ஸோ அதனால் முன்னாடியே இந்த டீட்டெயிலை ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்க எந்தெந்த டேட்டாஸ் வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இவ்வளோதான் முன்னாடியே ரெவன்யூ வரும் இவ்வளோதான் வருமானம் வர்றதுக்கு வருவாய் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இவ்வளோதான் நம்மளால் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பை யூசிங் தீஸ் 3 டேட்டாஸ் ஒன் இஸ் ஆக்சுவல் டேட்டா அனதர் ஒன் இஸ் ரிவைஸ்டு டேட்டா தேர்ட் ஒன் இஸ் எஸ்டிமேட்டட் டேட்டா அதாவது ஆக்சுவல் டேட்டானா என்னென்னா இந்த லாஸ்ட் ஒன் இயர் டேட்டா இந்த வருஷத்துக்கு நான் பட்ஜெட் போட போகிறேன் அதாவது இந்த அப்கமிங் இயருக்கு நான் பட்ஜெட் போட போகிறேன் அப்போ லாஸ்ட் ஒன் இயர் அப்படிங்கிறதோட டீட்டெயில் எனக்கு தெரியுமா ஃபார் எக்ஸாம்பிள் 2023க்கு நான் பட்ஜெட் போட போகிறேன்னா 2022 ஃபுல் டேட்டா எனக்கு தெரியாது பட் 2021 ஃபுல் டேட்டா எனக்கு தெரியுமா ஸோ 2021 ஃபுல் டேட்டா ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த இயர் வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா பட்ஜெட் ப்ரிப்ரேஷன் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ அதனால் 2021 ஃபுல் டேட்டா என்கிட்ட அவைலபிளாக இருக்கும் அதை தான் ஆக்சுவல் டேட்டா அதாவது 2021 எவ்வளோ ரெவன்யூ வந்துச்சு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் என்னால் செலவு பண்ண முடியும் அதாவது எவ்வளோ வருவாய் வந்துச்சு எவ்வளோ செலவு வந்து என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கும் அதுதான் ஆக்சுவல் டேட்டா இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணணும்னு அவசியம் இல்லை திஸ் இஸ் ஆக்சுவல் டேட்டா ஓகே ஆக்சுவலி ஏன்னா லாஸ்ட் இயரோட இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் நான் எஸ்டிமேட்டட் டேட்டா தானே உருவாக்க போகிறேன் எக்ஸாக்ட் டேட்டாலாம் உருவாக்க போகிறதில்ல எஸ்டிமேட்டட் ரெவன்யூ எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது மதிப்பீடு செய்யப்பட்ட வருவாய் நானாக ஒரு அடிப்படையில் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாஸ்லாம் வச்சு நானாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்தால் இவ்வளோ தான் வருவாய் வரும் இவ்வளோ தான் எக்ஸ்பெண்டிச்சர் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறேன் இட் மேபி அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது ஓகேவா ஸோ ஆக்சுவல் டேட்டா இஸ் இந்த லாஸ்ட் ஒன் இயர் டேட்டா ரிவைஸ்டு டேட்டானா என்ன ஆக்சுவலாக ஒன் ஃபினான்ஷியல் இயர் ஸோ வாட் இஸ் அ ஒன் ஃபினான்ஷியல் இயர் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இட் இஸ் ஃப்ரம் ஏப்ரல் டு மே வரைக்கும் ஓகேவா ஸோ ஆக்சுவலி
from April to May varaikkuna one march April to March varaikkuna one financial year. Okay, so one financial year of Government of India is April to March. Actually budget vandu eppa prepare panuvaanga, I mean budget presentation vandu eppa nadakkum, February first week ye start panniruvaanga, right? So in this case February first week enna panuvaanga, budget present panniruvaanga. Okay, so budget vandu ipdi present pandranga abdingra pachathila munadi and budget na prepare pannirukkanuma. Appa eppo and budget preparation start panuvaanga na in the last quarter of the year. Actually 1 year of 4 quarters abdingra da pirupaanga. Okay va, so consider, so this is 1 year 12 months. Okay, so first quarter, second quarter, third quarter and fourth quarter, quarter 1, quarter 2, quarter 3 and quarter 4 அப்படினு சொல்லிட்டு four different quarters ஆ பிரிப்பாங்க. In the first quarter the first 3 months, January, February, March, second April, May, June, third quarter July, August, September, last quarter October, November and December. So like 1 year 4 different quarters அப்படிங்கறத பிரிச்சுடுவாங்க. ஓகேவா, சோ இந்த கேஸ்ல வந்து பட்ஜெட் प्रिपरेशन என்ன प्रिபெயர் பண்ணனும், फेब्रुवारी फर्स्ट वीक வந்து நான் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ண போறேனா, நான் முன்னாடியே அந்த பட்ஜெட்டை प्रिபெயர் பண்ணி வச்சிருக்கணுமா? சோ முன்னாடியே அந்த பட்ஜெட்டை இப்ப நான் प्रिபெயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன், எய்தர் செப்டம்பர் ஆர் அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்றாங்க, செப்டம்பர் லாஸ்ட் ஆர் அக்டோபர் ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது फेब्रुवारी फर्स्ट वीக்னா ஒரு अराउंड ஒரு 4 मंथ्स பட்ஜெட்டை வந்து ஃபுல்லா प्रिபெயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்க்குலர் சென்ட் பண்றது, அவங்கள்ட்ட என்னென்ன டிமாண்ட் இருக்குன்னு கேட்டு வாங்குறது, லைக் இந்த மாதிரியான process அப்படிங்கறதலமே ஒரு 4 मंथ्सக்கு பிஃபோராவே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அவங்க கிட்ட எத்தனை நாளைக்கான டேட்டா மட்டும் தான் இருக்கும், இந்த கரண்ட் 2022 லைக் இது வந்து 2023, சோ ஒரு 2022 ல வந்து ஒரு செப்டம்பர் ஆர் அக்டோபர்லயே வந்து பிரசன்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, प्रिபெயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனா இந்த லாஸ்ட் 3 குவார்டரோட டேட் மட்டும் தான் இருக்கும், அந்த டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும் அவங்கள்ட்ட. குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3 ல எவ்வளவு ரெவென்யூ வந்திருக்கு, எவ்வளவு செலவு ஆயிருக்கு அப்படிங்கறது பத்தின அந்த டீடைல்ஸ் மட்டும் தான் அவங்க கிட்ட வந்து அவேலபிளா இருக்கும். தி ரிமைனிங் டீடைல்ஸ் அவங்கள்ட்ட அவேலபிளா இருக்காது, ஏனா இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, அதுல வந்து சம் சேஞ்சஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் குவார்டர் 1 ல வந்து ஒரு பர்சனுக்கு லோன் கொடுத்திருக்கேன், அவங்க குவார்டர் 4 வரும்போது என்ன பண்ணிடுவாங்க, லோனை திருப்பி கொடுத்துருவாங்க. அப்ப குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3 வரைக்கும் அதுல இருந்து இன்ட்ரஸ்ட் வந்திருக்கும், அட் தி குவார்டர் 4 ல தான் வந்து என்ன ஆகும், அந்த லோன் வந்து எனக்கு ரிட்ரைவ் ஆகும். அப்ப எனக்கு இங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஜாயின் ஆகுமா, சோ அந்த டேட்டால நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதை ரீவிசிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். தட்ஸ் வை திஸ் டேட்டா இஸ் கால்ட் அஸ் எ ரிவைஸ்டு டேட்டா. சோ ரிவைஸ்டு டேட்டானா குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3 ஓட டேட்டா என்கிட்ட அவேலபிளா இருக்கும், அதை வச்சு நானா ஒரு என்ன பண்ணிப்பேன்னா, ஓகே குவார்டர் 4 லயும் இவ்வளவுதான் ரெவன்யூ வரும், இவ்வளவுதான் எக்ஸ்பென்டிச்சர் செலவாகும் அப்படிங்கறத வச்சு அந்த 1 இயருக்கான, அதாவது 2022 ல பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அந்த 1 இயர் அப்படிங்கிறதுக்கான டேட்டா வந்து நான் என்ன பண்ணிருப்பேன்னா ப்ரிப்பேர் பண்ணிருப்பேன். ஸோ இது திஸ் இஸ் கால்ட் அஸ் தி ரிவைஸ்டு டேட்டா. ஸோ எஸ்டிமேட்டட் டேட்டா இஸ் நத்திங் பட் இந்த ஃபியூச்சர் எஸ்டிமேட்டட் டேட்டா, அதாவது மதிப்பீடு செய்யப்பட்ட டேட்டா. ஸோ வித் திஸ் ஆக்சுவல் டேட்டா அண்ட் ரிவைஸ்டு டேட்டா, அதாவது 2021 ஃபுல் டேட்டா என்கிட்ட இருக்கு அண்ட் 2022 டேட்டாவில் குவார்டர் 3 வரைக்கும் என்கிட்ட இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் வச்சு நானாக ஒரு எஸ்டிமேஷன் போடுறேன், நானாக ஒரு மதிப்பீடு செஞ்சு இவ்வளோ தான் வருவா, இதுக்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ தான் நம்மளால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டட் டேட்டா அப்படிங்கிறத உருவாக்குறேன். ஸோ இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் சர்க்குலர் சென்ட் பண்ணும்போதே இவ்வளோதான்ப்பா நம்மக்கிட்ட வருமானம் வரும், இவ்வளோ தான் நம்மளால் செலவு பண்ண முடியும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டிமாண்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறதுக்கிட்டே என்ன பண்ணுவாங்கன்னா டிமாண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, அதாவது டு ஆல் த மினிஸ்ட்ரிஸ் கிட்ட டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ், அதாவது மானிய கோரிக்கைகள் அப்படிங்கிறத வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, கன்சோல்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதாவது ஒருங்கிணைக்கிறது யாரோட வேலைனா ஃபினான்ஸ் மினிஸ்டரோட வேலை. ஸோ இப்படி தான் அந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து பிரசிடென்ட் தான் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள், பட் பிரசிடென்ட் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, அண்டர் த அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல் ஆர்டிகல் 77 கீழே ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அவேர்ஸ் அண்ட் பட்ஜெட் டிவிஷன். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே எங்கே ஆகும், ஆக்சுவலாக இது எல்லாத்துக்கும் ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு கேட்கணும், அவங்களோட மானிய கோரிக்கைகள் அப்படிங்கிறத கேட்கணும், அதுக்காக எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் மதிப்பீடு செய்யப்பட்ட வருவாய் மற்றும் செலவு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத எல்லா மினிஸ்ட்ரிக்கும் சென்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு மினிஸ்ட்ரிலேருந்து கேட்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு 200 கோடி, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிலேருந்து ஒரு 500 கோடி, இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் தன்னோட டிமாண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, அவங்களோட மானிய கோரிக்கைகள் வைப்பாங்க, இது எல்லாத்தையும் கன்சோல்டேட் பண்ணி தான் இவங்க டிராஃப்ட் பட்ஜெட் ஃபைனலி ஃபினான்ஸ் மினிஸ்டர் டிராஃப்ட் தி பட்ஜெட், அதாவது பட்ஜெட் வரைவு செய்வாங்க. ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வி வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.